விழுந்து கொண்டிருக்கிறது உடனே உன்னுடைய அண்ணன் அண்ணன் ஐத்னா உன்னுடைய கையை கையை மூடிக்கொள் அந்த கபாலம் கீழே விழுந்துவிடும் என்று விழுந்துவிடும் இன்றைக்கும் ஏதோ திருவண்ணாமலையில் பிச்சை எடுக்கும் அனைவரும் அந்த கபாலத்தை வைத்தான் அப்பா தாய் என்று பிச்சை எடுப்பாரு பிச்சை எடுப்பாரு அதுதான் நான்கு வயசுக்கு மனிதாக பிச்சை போடுமா அம்மா தாயை பிச்சை போடும் என்று பார்த்துருங்க அந்த பிச்சை பார்க்கறவங்க செடி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லாவே இருப்பான் கை உள்ள விட்டுனு ஒரு கை இல்லாம இருந்தேன்னு அது மட்டும் இல்லாம நாரணி என்றும் புரணி என்றும் பொருட்களையாகவே காட்சி அளிக்கொள்கள் நான் தான் மட்டை தெரிவிக்கிறவா நீங்க தான் பொருட்களை பொருளை பொருட்களை பூமிக்கும் அவருக்கும் அப்ப அவரு பித்து நிக்கவில்லை எனக்கோ வயதாகி என்று சாபம் விட்டு விட்டார் நானும் குமரி பெண் வயதாகி விட்டால் எனக்கோ குழந்தை பிறக்க வேண்டும் என்று நானும் பல தவங்களை இருந்தேன் அப்போது என்னுடைய கணவர் சொன்னார் நீயும் திருவண்ணாமலைக்கு சென்று இந்த குளக்கரையில் குடித்தால் நீயும் குமரி பெண்ணாக மாறுவாய் என்று சொன்னார் என்னுடைய கணவரோ பித்து பிடித்து சாம்பில் பிறந்து சுடுகாட்டில் அலைந்து பட்டினியாக திரிந்து கொண்டிருக்கார் நானும் வயதாக்கி விட வேண்டும் திருவண்ணாமலைக்கு வந்து அந்த குளத்தில் குளித்தேன் குளித்த உடனே மறுநாள் தோற்றத்தில் என்னுடைய உடல் உருவம் குமரி போல் தோன்றது நானும் பகலாகிவிட்டதே என்று நடந்து அடுத்த வரும் தருவாயில் தாயனூரில் வெயில் ஒரு வெயில் களத்தில் நின்றவுடன் குளத்தில் தண்ணி இருந்தது அந்த தண்ணியை பார்த்த உடனே வெயில் அதிகமாக குளித்து தாகத்தை தணித்து விட்டு ஒரு சற்று அமிர்த விட்டு செல்லலாம் என்று குளிக்க சென்றேன் அப்பொழுதோ கழுத்தில் இருக்க ஒட்டியானத்தை அமர வைத்து விட்டு நானே குளித்தேன் அப்போது குளிக்கும் பொழுது என்னுடைய ஒட்டியானம் தான் உத்தாரம்மனாக காட்சியளிக்கிறது அதனால் தான் அங்கனது தாயனூர் என்று சொல்வார்கள் அடுத்ததாக நானும் என்னோட கணவரோ பித்து பிடித்து மலைவர்கள் அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது சென்ற பொழுது நானும் என்னுடைய கணவரை காக்க வேண்டும் என்று பிடித்து சாம்பலில் புரண்டு மையான கொள்ளையாக காட்சி தருவது அங்காள நான் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பார் உலகில் பல வடிவளை கொண்டு நானும் கருமாறி முகமாறி காமாட்சி விசாலாட்சி கன்னிமார் என்ற எல்லா பல நாமங்கள் கொண்டு இந்த உலகத்தில் காட்டக்கூடிய அம்மனாக இருக்கணும் நான் தான் மற்ற தெரிஞ்சா அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் தலைமை தாங்குடைய என்னுடைய தந்தையோ பச்சகன் பச்சனுடைய 50வது பெண் தான் பார்வதி
ஐம்பதாவது பெண்ணா பிறந்த உடனே நானும் சிவன் மீது அன்பு காதல் கொண்டு விட்டேன். எப்படி என்றால் இன்னொரு பிறவியில் முதல் பெண்ணாக பிறந்து அவருடைய கணவரை சேரவில்லையோ அதனால் மறுபிறவியில் தான் அவருடைய கணவரை நீ அடைய வேண்டும் என்று நான் சாதி விட்டு விட்டேன். அப்பொழுது அச்சனாக ஐம்பதாவது பெண்ணாக பிறந்து நானும் என்னுடைய சிவபெருமானை திருமணம் செய்து விட்டேன். திருமணம் செய்த உடனே என் எல்லா அப்பாவுமே தன்னுடைய பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு தங்கி சாப்பிட்டோன்னு ஒரு சந்தோஷம் தான். ஆனா எங்க அப்பாவோ எங்க வீட்டுக்கு ரயிலங்கரிக்கு வந்தார். அவர் வந்த உடனே எப்பயுமே இன்னைக்கெல்லாம் போன் இருக்கு வர போறேன் சாப்பாடு ரெடி பண்ண கறி மீன் முட்டை எங்க அப்பாவும் சொல்லவில்லை. அவரு சொல்லும்போது பாத்திருக்கார் என்னுடைய கணவரும் சிம்மாசனத்தை அமர்ந்து வரக்கூடிய தேவர்களுக்கும் படியெழுந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அப்பாவும் வெட்டி பார்த்திருக்கிறார். மருமகன் என்று பார்த்து அனுப்பணும். ஆனா அவருடைய கணவரும் கூப்பிடவில்லை. அவருடைய காவல் தெய்வம் பார்த்து நந்தியை பார்த்தனா அதுவும் கூப்பிடல. வெளியே போயன் தள்ளி விடுச்சு. ஏன்னா நந்தின்னு தெரியுமா, எனக்கு வீட்டு வேலைக்காரி தெரியுமா, யாரும் அவங்க அப்பா அம்மான்னு தெரியாது. அப்போ தள்ளி விட்ட உடனே என்னுடைய தச்சன் கோபம் வந்துடு. எங்க அப்பா வந்த உடனே அவர் போயிட்டு சாபத்தை எப்படி இன்னும் பார்க்க வேண்டும், சிவனை அழிக்க வேண்டும் என்று யாகத்தை வளர்க்கிறார். யாகம் செய்த உடனே என்னுடைய கணவரோ ஆன கண்ணால் பார்த்து விட்டார். பெண்ணே பார்வதா, நீயும் ரயிலங்கரை விட்டு செல்லக்கூடாது. செல்லாத கைலங்கரேட்டியில் சென்றால் உன்னோட தந்தை வீட்டுக்கே நீ செல்ல வேண்டும், இல்லைன்னா என்னுடைய திரும்ப சேரக்கூடாதுன்றார். நானும் என்னுடைய கணவரை இறந்து விட்டால் நான் பெண்ணா பிறந்து பாவம் என்று என்னுடைய கணவரை உயிரும் காப்பாத்த வேண்டும். என்னைக்குமே ஒரு பொண்ணு அப்போட நின்றுனா அப்போட மனசு எல்லா நாளும் கரைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அழுது புலம்னா போதும் சொல்லுவாங்க. நானும் என்னுடைய கணவரை பேச்சு மீறி விட்டு என்னுடைய தந்தை வீட்டுக்கு செல்கிறேன். அப்பா தச்சா, இந்த யாகத்தை வளர்க்காது, என்னுடைய கணவரை இழந்தால் இந்த பூலோகம் என்னாவது. என்னுடைய கணவர் தான் இந்த உலகில் உள்ள ஜீவராசிகளை உருவாக்குறவர் தான், படியளக்கும் அவர் தான். அவரோ இல்லை என்றால் ஜீவராசிகள் எல்லாமே அழிந்துவிடும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய தந்தையை கை கூப்பி நாளை கெஞ்சி அப்பா யாகம் வளர்க்காது என்று கேட்கிறேன். என்னுடைய அப்பனோ நீ பெண்ணே இல்லை, நீ இருந்தாலும் பரவாயில்லை, தாய் இறந்து போனாலும் பரவாயில்லை, நீ சென்று நீ இறந்து போனாலும் பரவாயில்லை, இந்த யாகத்தை வளர்த்தே என்று யாகம் வளர்க்கிறார். அப்பொழுது யாகம் வளர்க்கும் போது என்னுடைய கணவருக்கோ அந்த யாகத்தில் இருந்து அந்த அகாண்ட கோபம் ஏற்பட்டதால் நெற்றி கண்ணில் நிரப்பத்தன் பிறந்தார். நானும் அந்த நெருப்பில் குளித்து என்னை மாய்த்து கொண்டேன். ஏனென்றால் கணவனை மீறி போனதால் கணவரும் சேர்க்க மாட்டார். அப்பா நம்ம சொல்ற வார்த்தை அப்பாவும் கேட்கல. அப்ப நம்ம தாய் வீட்டே இருக்க முடியாது. அப்ப தாய் வீட்டு மதிக்க புருஷனுக்கு மதிக்காக போன அவங்க போயிட்டா அப்பன் பேச்சுனாச்சும் கேட்க, ஒண்ணு பொண்ணு கேட்டுனோ யார் பேச்சுமே கேட்கல. அதனால என்னைக்குமே கணவர் சொல்படி கேட்டால் வாழ்க்கை என்றைக்கு சுகமா இருக்கின்றது அப்பதான் புரிந்தேன். அதனால்தான் உலகத்தில் முதலில் பெண்ணாக பிறந்து உலகத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்கள் நான் தான். மட்டை தெரிவிக்கிறேன், நானும் வந்து வெங்கடராய விட்டது என்னுடைய கணவரை காண வேண்டும். அப்படியே அவரு அடுத்த ஒரு மாதிரி ஏற்பட்டு கைவாய்த்து சென்றுவிட்டார். என் தேவியாகி உமா மகேஸ்வரி இன்றைக்கு வந்திருக்கிறார். இவருக்கு சண்டை சாடி வந்தால் குற்றத்தை பொறுத்து கொண்டு வேண்டும். சீக்கிரம் ஆயிடுச்சு வருமாடி உத்தரவு. Thank you.
கடவுள் உலகத்தில் அதுதான் மிக உயர்ந்த கடவுள். அதிலோ உங்களுடைய வலிமை தெரியாமல் நீங்களும் நீலகண்டனுடைய நீலகண்டன் என்று தெரியாமல் உங்கள் சாபத்தினால் ஏற்பட்டு நான் ஓடும் பொழுது என் மனதில் கலந்துவிட்டது. என்னை மன்னித்து கைலங்கரை சேர்த்துக் கொள்ளுங்கள். Thank you.
பகத்து விட்டுல எங்க அம்மா ரொம்ப படகு வழக்கம் எங்க இடையில அப்படி போய் படுத்துக்காங்க வீடு ரொம்ப சின்ன வீடுடா எங்க அம்மா வயசானது பகத்து விட்டு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வயசான அம்மா இவ ரெண்டு பேரும் பேச்சு பழகலாம் படுத்து வந்த வழக்கம் நான் என்ன பண்ண தம்பி நம்ம அம்மா சாவடிக்கணுமே அப்பதான் போய் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தம்பி பெரிய பாறைகளை தூக்கி போய் ஒரு ஏப்போடு போட்டேன் எங்க அம்மா மேல தலைமையில போட்டேன் சாப்பாடு செஞ்சு வீணத்தை கீழே கொட்டுறான் டெய்லி சண்டை அதனால உங்க அம்மா சாவிச்சிட்டா பண்ண செய்வேன் அப்படின்னு சொன்னான் அம்மா நீ சொன்ன மாதிரி எங்க அம்மா போய் சாவிச்சு கழுத்துக்கு போட்டா இதுக்கு மாதிரி நீ சந்தோஷமா இருக்கலாம் நானும் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தம்பி அப்படி இப்படி இருந்தா தம்பி இதுதான் எப்படி முடிஞ்சு போச்சு தம்பி போயிடு விடுற தம்பி அப்படி பல பழம் போயிடு விடிய போகுது மணி ஒரு 4 மணிக்கு எங்க அம்மா ஏப்பி வேணா எங்க அம்மா ஏப்பினாங்க என்னன்னு மௌனியா சுதாகர் நீ நேரத்து போய் ஒரு வாரம் ஆயிடுச்சு நீதான் வீட்டுக்கு வந்துக்கிற உடம்பு டயர்டா இருக்கும் ஏந்துடுறா ஏஞ்சி குளிரான்னு சொல்லிட்டு குடித்தண்ணி வச்சுட்டு எங்க அம்மா நீ ஏப்பினாங்க ராத்திரி போய் நம்ம அம்மால கழுத்துக்கு போட சாவடிச்சிட்டு வந்தோம் நம்ம அம்மா வந்து நம்ம அப்படின்னு என் மனசு ஒரு எண்ணம் தம்பி ஞாபகம் என்ன பண்றா போய் பக்கத்து வீட்டுல லபோ லபோ வாயில மௌத்துல அடிச்சுட்டு பண்ற உள்ளா மாமியார் சொல்றது அதுதான் தம்பி.